கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள ஜபங்களில் தானியேலின் ஜபம் மிக அருமையான ஒன்றாகும். அது நம்முடைய இருதயத்தை கவர்ந்தெழுக்கிறது. தானியேலைப் போல நீங்களும் ஜபிக்கிறவர்களாக விளங்கினால் நிச்சயமாகவே நம் தேசம் துரிதமாய் கர்த்தரை கண்டுகொள்ளும். பிரியமானவர்களே, ஜப நேரத்தில் அவர் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறார் என்பதை தானியேல் 10 வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட நீங்கள் தானியேலை போல ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். தானியேல் ஊக்கமாய் ஜெபித்தார், பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார், துக்கித்து அழுது ஜெபித்தார். 3 காலமாய் எந்த ருசிகரமான ஆகாரமும் புசியாமல் விழுந்து கிடந்து ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தரால் பதிலளிக்காமல் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் காண்கிறார். கண்ணீரின் ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிறார். வேதத்தில் எசேக்கியா ராஜாவின் ஜெபத்திற்கு அவர் எப்படி பதில் கொடுத்தார்? அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாராம். ஏசாயா என்கிற தீர்க்க தரிசி அவரிடத்தில் வந்து, உன் நாட்கள் முடிந்தது, மரணத்திற்கு ஆயத்தப்படு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். எசேக்கியா மனம் கசந்து அழுதார். கண்ணீரோடு சுவர் பக்கமாய் திரும்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று ஏசாயா 38:3 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். அரண்மனையை விட்டு வெளியே வந்த ஏசாயாவை உடனே கர்த்தர் கூப்பிட்டு, நீ திரும்பி எசேக்கியாவினிடத்தில் சொல், அவனுடைய கண்ணீரை கண்டேன் என்றும் அவனுடைய ஆயுசில் 15 கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல் என்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு துரிதமாக கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. ஒரு சில நிமிடங்களுக்குள் தேவனுடைய தீர்மானமே மாறிவிட்டது. அந்த அழுகையின் ஜெபம் எசேக்கியா ராஜாவின் ஆயுசை கூட்டி கொடுத்தது. பிரியமானவர்களே, இந்தியாவின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீர்களா? எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கின்றீர்களா? அப்படி செய்தால் ஜெபத்தினால் மேன்மையான விளைவுகள் ஏற்படுவதை உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே என் ஆண்டவர் பதில் தருவார் என்பதை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஏன் பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் அழுகுரலை கேட்கிறவர், உங்கள் கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து அதற்கு பதில் தருகிறவர். பிரியமானவர்களே, அவருக்கு முன்பதாக மண்டி எடுங்கள். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை என் தேவன் கேட்டு அவர் துரிதமாய் பதில் தருவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, ராஜா அற்புதமான வேத வார்த்தையை இந்த காலை வேளையில் நீர் கொடுத்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆமா ராஜா, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் எவ்வளவாய் அற்புதங்களை செய்கிறீர், எவ்வளவு துரிதமாய் செய்கிறீர், எவ்வளவு வேகமாய் செய்கிறீர் என்பதை தானியேல் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோமேப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
ஆமா ராஜா, இப்பொழுதும் எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபையானது இந்த காலை வேளையில் அதிகமாய் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக, இதயத்தில் காணப்படக்கூடிய பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த சுமை அப்பா ஒவ்வொரு சரீரத்திலிருந்து அது இறங்கி வெளியேறட்டும் அப்பா. எஸ்டர்டே எந்த சுமை, எந்த பாரம் உங்களுடைய பிள்ளைகளை அழித்து கொண்டு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட நுகங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேலாக வைத்திருந்தாலும், இந்த காலை வேளையிலே நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நான் அவைகளை உடைத்தருகிறேன் அப்பா. ஆமா ராஜா, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அற்புதங்களை செய்யும். உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டே சுவாமி. எஸ்டர்டே மகத்துவம் உள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிறவரே, உம்மிடத்தில் எப்பொழுதும் தன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்பா உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்திற்கும் நீர் பதில் தருவீராக அப்பா. கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இப்பொழுதே பதில் கொடுப்பீராக. இந்த காலை வேளையிலே நீர் பதில் கொடுப்பீராக. யாராக இருந்தாலும் சரி அப்பா, கண்ணீரோடு உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்படி எசேக்கியா ராஜா அவன் சுவர் பக்கமாக திரும்பி அவன் தன் பெல நட்டு போகும் வரைக்கும் அவன் அழுதான் என்று சொல்லப்படுகிறான். அவன் அழுது எசப்பா அவன் உம்மிடத்தில் ஜபித்த பொழுது நீரோ உடனடியாக பதிலை கொடுத்தீரே. எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உடனடியாக நீர் பதிலை கொடுத்தீர், அதுபோல அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் என்னுடைய சத்தத்தை கேட்டு காலை வேளையிலே தங்கள் வீடுகளில் இருந்து இருக்கிற இடங்களில் இருந்து அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும், சங்கிலிகள் எல்லாம் தெறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர்டே உம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதாளத்துக்கும் இருக்கும் தொடர்புகள் துண்டிக்கப்படட்டும். அமராஜா ஒரு புதிய தொடர்பு இந்த நாளிலே உண்டாகட்டும். அமராஜா இதை கேட்கிற ஜனங்களுக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் உமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாகட்டும். அமராஜா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சமானது பிரகாசிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் முகங்களும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாதவனுடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்பட்டும், பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும். ஆமா ராஜா, ஐயோ எனக்கு இன்னும் இந்த லோன் வரல, நான் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவரை சொல்லுகிறார், இயேசுவே நீர் இந்த நாளிலே அந்த அற்புதத்தை நீர் செய்வீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தெய்வனா இருக்கிறீரே. இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆமா ராஜா இயேசுவே அந்த ஜபங்களுக்கு நீர் பதில் தருகிறீர். இப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் தேவ தூதர்கள் இறங்குவதற்காக நன்றி அப்பா. ஆமா ராஜா ஒரு நிறைவு உண்டாகட்டும், கண்ணீரெல்லாம் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே படிப்பதற்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா இயேசுவே வழிகளை உண்டாக்குகிறவர், புதிய வழிகளை உண்டாக்குகிற என் தேவனாப்பா. ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமே அல்லடடி அப்பா பிதாவே. காலை வேளையிலும் தேவ மகிமையானது அதிகம் அதிகமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் சுட்டு எரிக்கட்டும் அப்பா. ஆமா ராஜா ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும். ஆமா ராஜா எப்படி அக்கினி மயமான நாவுகள் இயேசுவே மேல்விட்டு அறையில் அமர்ந்த பொழுது ஆவியானுடைய வல்லமையினால் இறங்கினதோ அதுபோலவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. பிள்ளை சூனி ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும், வெக்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்ருவே உன் கிரியைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். அம்மா ராஜா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் காணப்படக்கூடிய எல்லா இருளும் நீங்கட்டும். சத்ருவின் தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பிள்ளை சூனி ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அமராஜா இயேசுவே இப்பொழுதும் உங்களுடைய மகிமையான கரத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பார். வல்லமையோட தேவமே உடைய காரணியம் என்கிற கேடகத்தால் மூடிக்கொள்ளுங்கப்பா. எஸ்டர்டே
சத்தியமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தெய்வமே, அப்பா பிதாவே, நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தெய்வன். ஒருவேளை வியாதியில் இருப்பார்கள் என்று சொன்னால், சரீரத்தில் காணப்படக்கூடிய வியாதிகள் இப்பொழுது மாறட்டும், தீராத வியாதி என்று மருத்துவர்கள் சொன்னாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. விசுவாசித்தவன் பாக்கியவான், விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். நீ என்னால் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்டபொழுது, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதும் அற்புதங்களை செய்தீரே அப்பா. அம்மராஜ், விசுவாசத்தை துவக்குகிற என் தெய்வமே அப்பா, இந்த காலை வேலை நீ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் அம்மராஜா உடைய வல்லம் இறங்கட்டும், இரக்கம் உண்டாகட்டும், தெய்வ கிருபையான ஒவ்வொருளையும் சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. தெய்வ மகிமை ஒவ்வொருளையும் நிரப்பட்டும், புதிய புதிய அபிஷேகங்கள் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் சுவாமி. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தனீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தெய்வமே அப்பா, பிதாவே, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா தீங்குக்கும் நீர் விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.